அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 marks question கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா. இது வந்து ஸ்லோ லேர்னருக்காகவே உள்ள க்வெஸ்சன்னு சொல்லலாம். இதில் அப்படியே ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஆவரேஜ் லேர்னரும் சரி, சென்டம் ஸ்கோரரும் சரி, ஈஸியாக இதில் வாங்கிடலாம். கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ணால் இதில் பெரும்பாலும் டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ் கேட்கலாம், டயலாக் கம்ப்ளீஷன் கேட்கலாம், அரேஞ்ச் கேட்கலாம். இந்த மாதிரி சார்ட்டு க்வெஸ்சன் கொடுத்து, பை சார்ட் கொடுத்து க்வெஸ்சன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பை சார்ட்டை மட்டும் கொடுத்து இன்ஃபரன்ஸ் எழுத சொல்லுவாங்க. இன்ஃபரன்ஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் அந்த சார்ட்டை பற்றி ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த சார்ட்டு எந்த டீட்டெயிலாக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத எழுதிட்டுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்போவுமே என்னவாக இருக்கணும் இன்ஃபரன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கிராஃப் ரெப்ரசன்ஸ். அவங்க க்வெஸ்சன்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த கிராஃப் எதை பற்றின டீட்டெயிலாக சொல்லுது அப்படின்னு. அதை நீங்கள் தூக்கி அப்படியே எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 1 mark கன்ஃபார்ம். அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஈக்குவலாக இருக்காங்களா இல்லை லீஸ்ட்டாக இருக்காங்களா இல்லை ஹையஸ்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதினீங்கன்னா இந்த ஏரியாலையும் உங்களுக்கு 3 marks ஈஸியாக கிடைக்கும். அதே போல் சார்ட் கொடுத்து க்வெஸ்சன் கேட்கக்கூடிய இந்த ஏரியா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணணும், கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்கள். அண்ட் மை அட்வைஸஸ், இந்த ரீஅரேஞ்ச் ஏரியாவை மேக்ஸிமம் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி தெரியும், பட் சில கிராமட்டிக்கல் ரூல் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட் ப்ரோஸ் பேராகிராஃப் அண்ட் போயம் பேராகிராஃப்க்கு 2 and 3 படிச்சுக்கோங்க. அண்ட் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்க்கு 1 and 4 படிச்சுக்க சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே தாராளமாக போதும், நிச்சயமாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அண்ட் சென்டம் ஸ்கோரர்லாம் எப்படி எழுதணுங்கிற டிப்ஸையும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சைட் ஹெட்டிங் சினாப்சிஸ் எல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 5 marks கொடுப்பாங்க. எப்போ 5 marks கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்டே வேணாம், உங்கள் டீச்சர் சொல்கிறதும் கண்டிப்பாக கரெக்டு தான். ஏன்னா பேராகிராஃப்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அண்ட் எஸ்ஏ ரைட்டிங்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்ஏ ரைட்டிங்க்கு சொல்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் தான். பட் இவாலுவேட் பண்ணும்போது எந்த பேப்பர் யூனிக்காக நிறைய வால்யூமினஸாக நிறைய இன்ஃபர்மேஷனோடு இருக்கோ அந்த பேப்பருக்கு அதிகமான மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் கரெக்டாக இருந்து பேராகிராஃபையும் நீங்கள் இதே மாதிரி சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் இந்த மேக் நோட்ஸ் அப்படி இல்லைன்னா சம்மரி ரைட்டிங். சில நேரங்களில் ஏதாவது ஒன்று கேட்கலாம், சம்மரி ரைட்டிங்கோ இல்லை மேக் நோட்ஸோ கூட கேட்கலாம். ஸோ அதனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்லி சம்மரி ரைட்டிங் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒன்லி நோட் மேக்கிங் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படியும் ரெண்டில் ஒன்று தான் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வெறும் மேக் நோட்ஸ் மட்டுமே கேட்டுட்டாங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மேக் நோட்ஸை எப்படி எழுதுறதுன்னு கூட தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் சம்மரி ரைட்டிங் எப்படி எழுதணும், மேக் நோட்ஸ் எப்படி எழுதணும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட் இருக்குது. இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ரெண்டையுமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாத க்வெஸ்சன், பர்டிகுலராக ஸ்லோ லேர்னர்ஸ் ஆவரேஜ் லேர்னர்ஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக 5 marks அப்படியே வாங்குறதுக்கான க்வெஸ்சன் இது. இந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு த லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங் கேட்கலாம், பட் உங்களுக்கு இந்த டைம் அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் கேட்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் லெட்டர் ரைட்டிங்கும் நீங்கள் லோவர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா. அஃபிஷியல் லெட்டரோட ஃபார்மேட் என்ன, பர்சனல் லெட்டரோட ஃபார்மேட் என்ன, ஜஸ்ட் அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸ், ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் எப்படி எழுதுறது, பயோடேட்டாவில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும், டில் எண்டு வரைக்கும் அந்த ஃபார்மேட்டையும் நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அண்ட் அதோட பிடிஎஃப்பையும் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேயா, ஸோ அதையும் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 marks கேரண்டி. அடுத்து இது கொஞ்சம் டஃப்பான ஏரியான்னு சொல்லலாம், இந்த ஸ்பாட் தேரர். அப்படி இல்லைன்னா ஃபில்அப் கிராமர்னு சொல்லிட்டு 5 marks கேட்குறது. ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 mark இல்லை 2 marks கண்டிப்பாக கஷ்டமாக தான் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அட்டன் பண்ணணும். நான் ஸ்பாட் தேரரை சூப்பராக பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்காம ஸ்பாட் தேரரையும் பாருங்கள், அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஃபில்அப் கிராமரையும் பாருங்கள். இது உங்களுக்கு 5 out of 5 வாங்கி கொடுக்கும். சப்போஸ் 5 out of 5 இல்லையா,
எது மேக்ஸிமம் மார்க் நமக்கு வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை அட்டன் பண்ணாமல் உங்களுக்கு அதிகமான மார்க்ஸை எது வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல நிறைய மார்க்ஸ் வரும். த லாஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 47 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோஸ் போயம் காம்ப்ரென்ஷன் இல்லைனா டயலாக் கேட்கலாம், இல்லை டெவலப்பிங் ஹின்ஸ் மாதிரி கேட்கலாம், ஓகேயா? பட் உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரென்ஷனை காட்டிலேயே இந்த மாதிரி பேசேஜ் கொடுத்து க்வெஸ்சன்ஸ் கேட்கக்கூடிய ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த க்வெஸ்சன்ஸ்குள்ளே வருவீங்க. ஆனால் மேக்ஸிமம் இதுலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு க்வெஸ்சனில் ரெண்டு க்வெஸ்சனை கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருப்பாங்க, ஒரு இன்டைரக்டாக கேட்டிருப்பாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி, ஓகேயா? நீங்கள் அவசர அவசரமாக ரீட் பண்ணுறதில் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல க்வெஸ்சன்ஸை ரீட் பண்ணிவிடுங்க. க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டீங்கனாலே மேலே அந்த பேரா எந்த கான்டென்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ க்வெஷ்சனை ரீட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இந்த பேசேஜை ரீட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக இந்த க்வெஷ்சன் இந்த ஆன்சர், இந்த க்வெஷ்சன் இந்த ஆன்சர்னு ஈஸியாக எடுக்க முடியும், ஓகேயா? ரிமைனிங் க்வெஷ்சன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.